ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் ரேடியோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ ரீசெண்டாக பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. ஓகே, அந்த எக்ஸாம் இப்போ நடக்க போது, 1 மந்த் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போ சப்இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸும் டிஎன்யூஎஸ்ஆர்பி ரெக்யூர்மெண்ட் போர்டு விட்டுட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. இன்றைக்கி கரெக்டாக 8 மார்ச் அன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. இணையதளத்தில் எப்போ பதிவு இல்லான்னு பார்த்தீங்கன்னா, 20/3/2019 அன்னிலேருந்து 19/4/2019 எக்ஸாக்டாக 1 மந்த் வந்து இவங்க டைம் தந்திருக்காங்க. தேர்வு நாள் என்றைக்கு நடப்புறன்னு சொல்லிட்டு இன்னும் அறிவிக்கல, அது அப்புறமா அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் காலியிடம் பார்த்தீங்கன்னா 969. இதில் எஸ்ஐ போஸ்டிங் 3 விதமாக பிரிச்சுருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், தாலுக்கா, ஆயுதப்படை, சிறப்பு காவல்படை. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, தாலுக்காவில் ஆண்கள் மட்டும் 662, பெண்கள் மற்றும் திருநங்கை 198, மொத்தம் 660. தாலுக்காவில் ஆயுதப்படையில் ஆண்கள் 193, பெண்கள் மற்றும் திருநங்கை 83, மொத்தம் 226. சிறப்பு காவல்படையோட எஸ்ஐ ஆண்கள் மட்டும் 33. மொத்தம் பார்த்திங்கன்னா 969 வேகன்சி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு எல்லாருக்குமே தெரியும் இது எலிஜிபிலிட்டி கேட்டீங்க. நம்ம ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிக்கலாம், ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு ஜென்ரலில் 20/28 வரைக்கும் இருக்கலாம், பிசியில் 20/30 வரைக்கும் இருக்கலாம், எஸ்சியில் 20/33 வரைக்கும் இருக்கலாம், விடோவுக்கு வந்து 35 வரைக்கும் இருக்கலாம், எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை எக்ஸ் பேராமெட்ரின்னு வந்து 45 இயர்ஸ் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிபார்ட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் இருந்தீங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா 45 இயர்ஸ் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் ஜஸ்ட் உள்ளே போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரிட்டன் எக்ஸாம், செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாம், தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா வைவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலுமே நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடிச்சிடலாம் தான் சொல்லுவேன். இதை பற்றி நான் ஃபிசிக்கல் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம்லாம் டிப்ஸ் நான் ஃப்யூச்சரில் போடுறேன், நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுங்கள், ஸ்டே டியூன்டு. இப்போ வந்து ரிட்டன் எக்ஸாமில் நம்ம டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இல்லை ஓப்பன் கேண்டிடேட் அப்படின்னா, ஜென்ரல் நாலேஜ் 40 மார்க் இருக்கும், ரீசனிங் 30 மார்க் இருக்கும், ஓவராலாக வந்து 70 மார்க்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 140 கொஸ்டின், ஒவ்வொருத்துக்கும் 1.5 மார்க் இருக்கும். மொத்தம் டூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம். ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலாக 70 மார்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்னா ஜென்ரல் நாலேஜ் வரும், 15 மார்க்ஸ் தான், 15 மார்க்ஸ்க்கு ஜென்ரல் நாலேஜ் ப்ளஸ் அவங்க டிபார்ட்மெண்டல் சம்மந்தமாக ஐபிசி கோடு அப்புறம் கிரிமினல் ப்ரொசீஜர்க்கோ அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக 70 மார்க் இருக்கும், மொத்தம் 85 மார்க். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 170 கொஸ்டின்ஸ், அதுவுமே வந்து 0.5 மார்க் தான். டூரேஷன் ஆஃப் எக்ஸாம் அவங்களுக்கு 3 ஹவர்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதோட மார்க் 1:5 ரேஷியோவில் வச்சு அவங்க ஃபிசிக்கல் எக்ஸாம் வந்து கூப்பிடுவாங்க. ஃபிசிக்கல் எக்ஸாமில் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 170 சென்டிமீட்டர் ஃபார் எம்பிசி, பிசி அண்ட் பிசிஎம் பார்த்திங்கன்னா 170 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 167 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட்டு வந்து நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னா 81 சென்டிமீட்டர் இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் செஸ்ட்டை வந்து விரித்து காட்டினீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்டபிள் எக்ஸ்பேண்டேஷன் வந்து 5 சென்டிமீட்டர், அதாவது 86 இருக்கணும், இல்லை அபோவ் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நார்மல் செஸ்ட்டோட நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுற செஸ்ட் வந்து 5 சென்டிமீட்டர் அபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, உமன்ஸுக்கு வந்து அதேமாதிரி தான் போட்டிருக்காங்க. நீங்கள் ரன்னிங் ரேஸ் பார்த்தீங்கன்னா 1500 ரன் வந்து வித்தின் 7 மினிட்ஸில் இருக்கணும், 400 மீட்டர் ரன் வந்து வித்தின் 2 மினிட்ஸ் 30 செகண்டில் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கு ஒவ்வொன்றுக்கும் டிபெண்ட்ஸ் வந்து ஸ்டார் தருவாங்க, நான் அது தனியாக வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கிங்க. வைவா மார்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிசிக்கல் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கட் ஆஃப் விடுவாங்க. 1:2 ரேஷியோவில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா 10 மார்க் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இன்டர்வியூ வந்து நார்மலாக கேள்வி இருப்பாங்க, நீங்கள் என்ன படிச்சிங்க என்ன பண்ணிங்கன்னு சொல்லிட்டு, நான் அதை பற்றியான வீடியோ வந்து ஃபியூச்சரில் போகிறேன். அதுக்கப்புறம் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா என்சிசி என்எஸ்எஸ் அப்புறம் கேம்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் தருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான், நீங்கள் முடித்த உடனே உங்களுக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் வந்து முடித்த உடனே உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த tnusrbonline.org வெப்சைட்டில் வந்து இன்னும் நோட்டிஃபிகேஷன் வந்து விடலை, ஜஸ்ட்டு எப்போ விடுவாங்கன்னு எனக்கு தெரியல, இன்னும் 2 டேஸில் அப்டேட் பண்ணுவாங்க இங்கே. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இது வரைக்கும் வெயிட் பண்ணதெல்லாம் போதும், நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, நோட்டிஃபிகேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, இது ஒரு குட் நியூஸ் தான். நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 20ஆம் தேதி வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிரும்,
கரெக்டாக அப்போதுலேருந்து ஒரு 3 மந்த்ஸில் எனக்கு ஆக்சுவலாக நான் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் படி தான் சொல்கிறேன், 3 மந்த்ஸில் வந்து எக்ஸாமினேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போத்துலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.